ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்டிராப்ஸ் தமிழ். கைஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து பிளர் ஏர்டிராப் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு காம்படிட்டராக டாபின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கும் காம்படிட்டராக ஒன்று வருது அப்படின்னும் போது, ஸோ அது என்ன ஏர்டிராப் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்டிராப்ஸ் இருக்குது, ஏர்டிராப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ், அதுக்கடுத்து ஒரு சில ஏர்டிராப்பில் வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கண்டக்ட் பண்ணோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ உங்களுக்கு பைனான்ஸில் அலோகேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ கீழே வந்து என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரீனில் தெரியும், இந்த போஸ்ட்டில் என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்கும், என்னோடய டெலிகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, பைனான்ஸில் நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பைனான்ஸில் வரப்போட லான்ச் பூல் அண்ட் லான்ச் பேடில் வந்து பார்த்திங்கன்னா அலோகேஷன் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது மேலும் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்கும். ஸோ அது காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிதான், ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங்கை நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், கிட்டத்தட்ட நான் வீடியோ மேக் பண்ணி ஒரு 20 நாள் ஆனதுனால அப்படியே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திக்குது. ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க, அது ஹியூமன் எரர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஏர்டிராப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ட்ராப் அப்படின்ற ஏர்டிராப் தான். ஸோ ஃபன் ட்ராப் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏர்டிராப்போட பேரை பார்த்தாலே லைட்டாக இடிக்குதே ப்ரோ, ஏதோ குழந்தைங்க ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாங்க. ஸோ ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஸோ ஒரு நிமிஷம், ஸோ என்னோடய ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோவிங்கில் போனால் ரீசெண்டாக எதை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபன் ட்ராப் கைஸ், ஃபன் ட்ராப்போட அதாவது மின்ட் டாட் ஃபன். ஸோ இவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பெருசாக யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஃபேர் டாட் எக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் பேடில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேபி இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஸோ ஒரு சில ஏர்டிராப்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து ஏலியன்ஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ட்ரஸ்டான ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சு. இதில் நம்ம என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைனா நம்மளோட சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும், அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா டெலிகிராம் சேனல்லையும் லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசர் இல்லைனா மிஸஸ் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் போய்ட்டு கனெக்ட் வாலெட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்து உங்களோட மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். வெயிட் கைஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மின்ட் ஃபண்ட் ட்ராப் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஃபன் ட்ராப் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் ஆயிரும். இந்த இடத்துல இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபீ அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கான இந்த இடத்துல கேஸ் ஃபீ கம்மியானதுக்கப்புறம் ஸோ உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா மின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு சில டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு ஃபன் ட்ராப் இது, அதாவது அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாஸை வந்து நான் மின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் காட்டும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.8K பாயிண்ட்ஸ் இருக்குது, 1800 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி ப்ரோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல மின்டிங் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல என்எஃப்டிஸ்லாம் இருக்கும். ஸோ எதில் வந்து எது வந்து இதில் பெஸ்ட் என்எஃப்டின்றதை பாருங்கள். பார்த்துட்டு இப்படி போங்க, மின்ட் நவ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. மின்ட் நவ்ன்ற ஆப்ஷனை கேட்டிங்கன்னா இதில் ஃப்ரீ மின்ட் நிறைய வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின்ட் 3 ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கா, நான் அதை சூஸ் பண்ணுறேன். அதை சூஸ் பண்ணால் ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ மின்ட் பண்ணால் அதாவது எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மின்ட் 3 ஃபார் ஃப்ரீன்றதை கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இதுக்கு தருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது எரரில் வரும். ஏன் எரரில் வரோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபீ காட்டவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கலாம். ஸோ அதில் சம்திங் ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனேபிள் டு மின்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஜோரா ஓஜி பாஸ்ன்னு இருக்குது, மின்ட் 3 ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்து பார்ப்போம் இது மின்ட் ஆகுதான்ட்டு. நான் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் கொடுத்தேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே மின்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பாயிண்ட்ஸான இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன் ட்ராப் 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 30 பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சு ஒரு சில ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸில். ஸோ இது கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கன்ஃபர்ம்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபர்ம்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் பெண் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மின்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மின்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில். இது மாதிரி தான் கைஸ், நான் இதுக்கான மின்ட்டிங் அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் ட்ராப்போட அந்த இதுவும் மட்டும் மின்ட் பண்ணி வச்சு, இந்த இடத்துல ஃபன் ட்ராப்னு காட்டுதான். ஸோ ஃபன் ட்ராப்பில் போய்ட்டு இந்த ஃபன் ட்ராப்போட பாஸை மட்டும் மின்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இப்படிங்க இதில் பாயிண்ட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி ஸோ வச்சுக்கோங்க. ஸோ ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிவார்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து பாயிண்ட்ஸை டெய்லி கலெக்ட் பண்ணுவோம், நான் இதுக்கான அப்டேட்ஸ் டெய்லி போட்டுகிட்டே இருக்கேன். இது இன்னும் இன்றைக்கி எல்லாம் நாளைக்குள்ளே இது முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மின்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபீஸ் வந்து $7 இப்போ காட்டுது. ஸோ $7 பரவாயில்ல, முடியறதுக்குள்ளே பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டால் பண்ணிடுவேன், இல்லைனா கேஸ் ஃபீஸ் கம்மியாகும் போகிறோம் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறனால வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனால லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.